எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து லூப்பிங்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம். இஃப் ட்ரூ, ஸோ இஃப் ட்ரூ அப்படின்னா இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணோம் நமக்காக. இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ஐ எம் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் போடுவோம், லைக் ஏ கிரேட்டர் தென் பி, அது மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் போடணும். நான் சும்மா வந்து அது ஃபைனலாக என்ன ரிசல்ட் எவாலுவேட் ஆகணுமோ நானே வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வர முடியும். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் டைம் தான் பண்ணோம் அண்ட் இதில் லூப்பிங் எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லூப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த இஃப்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஒயில் போட்டணும். ஸோ இஃப் இருக்கிற இடத்துல ஒயில் அண்ட் சிமிலர் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் தான் கொடுப்போம். நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளில் ஜஸ்ட்டு ட்ரூன்னு போட்டிருக்கேன். ஸோ ட்ரூ வந்து ஷுட் பி சம் கண்டிஷன். இப்போ இது ஆல்ரெடி ட்ரூவாக இருக்கனால என்னென்னா, இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ இது கண்டினியூஸாக இந்த பிரிண்ட்டை இன்ஃபினிட் லூப்பில் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்க போது அண்ட் இதிலேருந்து வெளியிலேயே வர முடியாது இதனால். ஸோ அதை பார்க்கலாமா? பாருங்கள், கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ ஐ எம் காட் இன் அன் இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லூப் ஆகுது அண்ட் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம ஏன் எந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வைல்ட் ட்ரூ யூஸ் பண்ணுவோம், அப்படி யூஸ் பண்ணால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும், அதெல்லாம் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, ஒரு வைல்ட் போட்டு எப்படி லூப் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கலான்னா, ஒரு இஃபோட ஒரு கசின் தான் வந்து வைல் அப்படின்னு நினச்சிக்கலாம். இங்கேயும் கண்டிஷன் தான் இருக்க போது, பட் ஒன்லி திங் இஸ் இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங் ஃபார் அன்டில் இட் ரீச்சஸ் சம் கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.